அயலான் உடைமைக்கு பேயாய் பறக்கின்றான் என ஒரு பழமொழி உண்டு ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இந்த பழமொழியானது அயலான் உடைமைக்கு பேயாய் பறக்கின்றான் என்பதாக இல்லை மாறாக பேயாய் பறக்கின்றார்கள் என்பதே பொருத்தம் அந்த வகையில்தான் ஊராவிட்டினையே என் பெண்டாட்டி கையே என்பதாக முல்லைத்தீவு தண்ணீர் முறிப்பு குறுந்தூர் மலைப்பகுதியில் புத்தர் சிலை ஒன்றை வைத்து சில காரியங்களை சாதிக்க பேயாய் பறந்தவர்களை நோக்க முடிகின்றது வெலியோயாவாக மாற்றப்பட்ட தமிழ் மக்களின் மணலாற்று பகுதியில் ஒரு விகாரை உண்டு அதன் விகாராதிபதியாக கல்கமுவ சத்வ போதி தேரர் இருக்கின்றார் அந்த தேரரும் அவரது ரிலிஜியஸ் அன்கோவும் குறுந்தூர் மலையில் ஒரு குட்டி புத்தர் சிலையை வைத்து அதற்கு ஒரு விகாரை அமைக்கும் முயற்சியில் நேற்று முன்தினம் ஈடுபட்டனர் இவ்வாறான முயற்சிகளை காண்பது தமிழ் மக்களுக்கு புதிதான அல்ல இரண்டாயிரத்தி பதினாறிலும் இதேபோல கிழக்கில் தமிழ் மக்கள் மட்டும் வாழும் மாணிக்கமடு பகுதியில் புத்தர் சிலையொன்றை கடும் போக்குவாதிகள் வைத்தனர் இந்த சிலையை பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் உள்ள அம்பாறை நகரிலிருந்து அவர்கள் காவி சென்றனர் மாணிக்கமடு பகுதியில் புத்தர் சிலையை வைத்த நகர்வைத் தட்டிக் கேட்ட தமிழர்களுக்கு பௌத்தர்களுக்கு இலங்கையில் எந்த ஒரு இடத்திலும் புத்தர் சிலையை வைப்பதற்கு உரிமை உண்டென தினாவிட்டாகவும் அவர்கள் பதிலளித்தனர் அத்துடன் நாம யாரு தெரியுமா அமைச்சர் தயாசிரியின் ஆட்களின என மிரட்டிவிட்டும் அந்தக் கும்பல் சென்றது இப்போது வடக்கிலும் அவ்வாறான ஒரு நிலை முல்லைத்தீவில் நல்லாட்சி அரசாங்கம் எந்தவொரு குடியேற்றத்தையும் உருவாக்காது அவ்வாறான தேவை எதுவும் அரசாங்கத்துக்கு இல்லையென நல்லாட்சியில் ராஜித சேனாரத்ன போன்ற கிளிப்பிள்ளைப் பேசு முகங்கள் வார்த்தை வார்த்தையாலங்களைச் சொன்னாலும் உண்மையில் இவ்வாறான கமுக்கங்கள் இடம்பெறுவதை குருந்துமலை ஆதாரப்படுத்தியது குருந்துமலையின் குட்டி புத்தர் முதல் கொக்குழாய் நாயாற்றின் மீன்வாடிகள் வரை நகர்த்தப்படும் பன்முனை நகர்வுகள் யாவும் தமிழர் தாயக பூமியான வடக்கு கிழக்கைத் துண்டாடும் தில்லாலங்கடிகளின் வடிவங்களை நல்லாட்சியோ அல்லது மகிந்த ஆட்சியோ இல்லையென்றால் கொழும்பில் எந்த ஆட்சி வந்தாலும் தமிழ் மக்களின் குடிப்பரம்பல் வாழ்விடத்தை புவியியல் ரீதியில் துண்டாடுவதற்குரிய முயற்சிகளின் அத்தியாயங்கள் இவை நல்லாட்சியில் இவ்வாறு எல்லாம் நடக்க விடுவேனா நேரடியாகவே முல்லைத்தீவுக்கு வந்து பார்க்கின்றேன் பார் என தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முன்னால் அரசு தலைவர் மைத்திரிபால சிறிசேனா நல்ல பிள்ளைத்தனமாக ஒரு நடிப்பை நடித்தாலும் கொழும்பு ஆட்சி அதிகாரப் பொறுமுறையும் பௌத்த சிங்கள இனவாத சக்திகளும் இவ்வாறான நகர்வு தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தின் மீது நகர்த்தவே செய்யும் மறுபுறத்தே வேறு வழியின்றி இவ்வாறான திட்டங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் நோக்கும் தமிழ் மக்களுக்கும் இன்னும் பல ஆண்டுகளுக்கு இவ்வாறான எச்சரிக்கை எதிர்வினைகள் தேவைப்பட்டே ஆகும் இவ்வாறான ஒரு நீட்சியில் பதிவான புதிய சம்பவம் தான் நேற்று முன்தினம் மாலை குருந்துமலை பகுதியில் இடம்பெற்றது ஏதோ அங்காளி வங்காளிகள் சுற்றுலாவுக்கு செல்வது போல குருந்துமலையில் ஒரு குட்டி புத்தரை குந்தவைக்க கல்கமுவ தேர தலைமையில் நான்கு வாகனங்களில் சிலர் புறப்பட்டனர் இவ்வாறு புறப்பட்ட ரிலிஜியஸ் அண்ட் கோவிடம் விகாரை ஒன்றை அமைப்பதற்கான கட்டிடப் பொருட்கள் குட்டி புத்தர் சிலை தாம் அந்த இடத்தில் தங்கிக் கொள்வதற்குரிய பொருட்கள் ஆகியனவும் கையிருப்பில் இருந்தன இவ்வாறாக தமது குருந்தூர் மலைப்பகுதிக்கு அலையா விருந்தாளிகளாக அங்காளி வங்காளிகள் வந்ததை அவதானித்த ஊர்மக்கள் ஒன்றாக திரண்டு அவர்களை மடக்கி பிடித்து ஸ்ரீலங்கா காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் தண்ணி முறிப்பு என்பது தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழும் ஒரு கிராமம் அங்கே எந்த ஒரு பௌத்தர் கூட வாழவில்லை குறுந்தூர் மலையைப் பொறுத்தவரை அங்கு ஒரு சிவன் ஆலயமே இருந்தது இப்போது அதே மலையில் புத்தர் சிலையொன்றை வலிந்து வைக்கும் திட்டம் நகர்த்தப்படுகின்றது தமிழ் மக்களின் மரபுரிமை வழிபாட்டு அடையாளங்கள் அல்லது அவர்களின் பண்பாட்டு அடையாளங்கள் மீது பௌத்த மேலாதிக்க போக்கை நிறுவும் வடிவத்தின் ஒரு அங்கம் இது ஏற்கனவே இந்த நுட்பத்தின் கீழ் செம்மலையில் உள்ள நீராவி பிள்ளையார் ஆலயம் பௌத்த விகாரியாக பிரகடனப்படுத்தப்பட்ட அடாத்தான நகர்வும் நடந்தது அதேபோல செம்மலை கொக்குத்தொடுவாய் கொக்குளாய் கருநாட்டுக்கேணி போன்ற இடங்களிலும் குட்டி புத்தரை குந்தவைத்து நில ஆக்கிரமிப்பை பெரிய அளவில் செய்வதும் இதன் திட்டம் சரி குருந்தூர் பகுதியில் ஒரு புத்தர் சிலையை வைக்க கல்கமுவ சத்வபோதி தேரரும் அவரது ரிலிஜியஸ் அன்கோவும் நேற்று முன்தினம் எடுத்த முயற்சி கைகூடியிருந்தால் அடுத்து அங்கு என்ன நடக்கக்கூடும் இந்த குட்டி புத்தர் சிலை பின்னர் அங்கு ஒரு விகாரியைக் குட்டி போட உதவும் இதனால் அங்கு ஒரு விகாரி ஒன்று எழும்பக்கூடும் அதற்குப் பின்னர் அந்த விகாரையை பராமரிக்கவும் அங்கு ஓதிக்கொள்ளவும் என முதலில் ஒரு பிக்கு நிரந்தரமாக அங்கு வருவார் அதற்கு பின்னர் அவருக்கு பணிவிடை செய்யவென சில அடிபொடிகள் அங்கு வருவார்கள் அதற்கு பின்னால் புத்தரும் பிக்குவும் தனித்து கூடாது என்பதற்காக விகாரையின் சுற்றாடலில் சில குடியிருப்புகள் உருவாக்கப்படும் இந்த குடியிருப்புகள் குட்டி போட்டு அதன் குடிப்பரம்பல் பல்கி பெருகி அங்கு ஒரு கிராமமே உருவாகும் அவ்வாறாக உருவாகிக் கொள்ளும் கிராமத்துக்கு ஏதாவது புற அல்லது கம என நாமகரணங்களும் சூட்டப்படும் இவை ஏதோ வேடிக்கைக்காக கூறப்படும் முடியங்களல்ல இவையாவும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கி வரும் பலசான பழசான நிகழ்ச்சி நிரல்கள் தெற்கில் இருந்துவரும் வரும் இவ்வாறான நிகழ்ச்சி நிரல்கள்தான் தமது இடங்களில் புத்தர் சிலைகள் குந்தவைக்கப்படும் நகர்வுகளில் தமிழ் மக்களை தொடர்ந்தும் எச்சரிக்கை மணியை அடிக்க வைக்கின்றது இதனை விடுத்து பார்த்தால் தமிழினம் பௌத்த மதத்துக்கு தீராத விரோதியாக இன்றுமே இருந்ததில்லை இருக்கப் போவதும் இல்லை இது தீவுக்கும் தமிழகத்துக்கும் பொருந்திக்கொள்ளும் தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் மணிமேகலையும் சீவக சிந்தாமணியும் பௌத்தத்தை உயர்நிலையிலேயே வைத்திருக்கின்றது இதனையும் விட அனுராதபுரத்தில் இருந்த புராதன பௌத்த உயர்வீடத்தில் தமிழர்களும் தலைமை குருக்களாக பொறுப்பு வகித்த வரலாற்றையும் தமிழ் மக்கள் திரிவுபடுத்திவிடவும் முடியாது ஆனால் ஸ்ரீலங்கா அரசியலுடன் அன்று முதல் இன்று வரை இரண்டற கலந்துவிட்ட சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தின் நோக்கம் ஆசையே துன்பங்களுக்கு அடிப்படை காரணம் என போதித்த புத்த பெருமான் மீதான அன்பு அல்ல மாறாக அதே புத்தரின் சிலை வடிவத்தை தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்ய சுழுவாக கொள்ளும் ஒரு அடையாளச் சின்னமாக மாற்றிவிடுகின்றனர் நல்லாட்சியிலும் இடம்பெறும் இவ்வாறான பொறிமுறைக்கு இப்போது ஸ்ரீலங்காவின் தொல்பொருள் திணைக்களம் கமுக்கமாக உதவி வருகின்றது குறுந்தூர் மலையில் புத்தரை குந்தவைக்கும் விடயத்திலும் இதுதான் நடந்தேறியது பவனியா முல்லைத்தீவு மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொல்பொருள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் இதன் சூத்திரதாரியாக செயற்பட்டுள்ளார் குறுந்தூர் மலைக்குச் சென்ற ரெலிஜியஸ் அண்ட் கோவில் இவரது பிரசன்னமும் இருந்தது குறுந்தூர் நிகழ்ச்சி நிரலுக்காக இராணுவத்தின் ஒத்துழைப்பையும் தொல்பொருள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் பெற்றார் குறுந்தூர் மலைக்கு தமது அணி சென்றதற்கான காரணத்தை கூறும் தொல்பொருள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் அங்குள்ள பௌத்த புராதன இடங்களுக்கு பூசை போட சென்றதாக கூறுகின்றார் இவரே கூறுவதைப் போல இவரது குழுவை இடைமறித்த தமிழ் மக்களும் அந்த குழுவுக்கு பூசை போட்டிருந்தால் என்ன நடக்கக்கூடும் சாணேறாத நல்லிணக்கம் மேலும் முளம் சறுக்கி புதிய இன முரண்பாட்டுக் கொதிநிலையை உருவாக்கியிருக்கும் குட்டி புத்தருடன் குருந்தூர் மலைக்குச் சென்ற முகங்கள் அடாத்தாக ஒரு யதார்த்தத்தை தொடர்ந்தும் தவறவிடுகின்றன விடுகின்றன குறுந்தூர் மலையில் ஒரு சிவன் ஆலயம் இருந்தமைக்குரிய ஆதாரத்தை அதன் பூசகரே தருகின்றார் அது சரி தமிழர் தாயகத்தின் தொல்பொருள் அடையாளங்கள் கண்டிப்பாக பௌத்த புராதன சின்னங்களாகவேதான் இருக்க வேண்டுமா உங்களுக்கு பௌத்த பெட்ரோமேக்ஸ் விளக்கேதான் வேண்டுமா அட போங்கப்பா நேற்று மஹிந்த அன்கோ நடத்திய பேரணியில் பல பௌத்தர்கள் மூக்குமுட்ட குடித்துவிட்டு வீதி வீதியாக விழுந்து கிடந்த காட்சிகள் தெரியவில்லையா அவ்வாறாக விழுந்து கிடந்தவர்களுக்கு புத்தபிரானின் போதனையை கூறி நல்வழிப்படுத்த முயற்சி செய்தால் அது தமிழரின் பூர்வீக இடங்களில் புத்தர் சிலையை குந்த வைப்பதை விட சிறப்பானது இதனை விடுத்து தமிழரின் பூர்வீக நிலத்தை புத்தரின் பெயரால் கபலீகரம் செய்ய முனைவது ஆசையே துன்பங்களுக்கு அடிப்படை என போதித்த பிரானுக்கு நீங்களே செய்யும் பெரும் அவமான வெகுமானம் என்பதில் மாற்றுக் கருத்துக்கு இடமில்லை